சோக் பண்ண
நம்ம இட்லி தயிர் சேர்த்து கிரைண்டர்ல போடு. ஓகே சோக் இட்லி ரைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுக்கா? அதுக்கு அப்புறம் தான் உலந்து ஊத போட்டுக்கோ. மறுபடியும் உளுந்து ஊறு போடணுமா? ஓகே சோ ஃபர்ஸ்ட் இட்லி ரைஸ் வந்து 4 ஹவர்ஸ் கூற வச்சதுக்கு அப்புறம் அத வந்து அரைக்கணும் கிரைண்டர்ல. அப்புறம் வந்து உளுந்து ஊற வைக்கணும் ஃபார் 2 ஹவர்ஸ் ரைட். தெரியலதான் அவங்கதான் நல்லா அதஞ்சதுக்கு மாவை நல்லா அவைக்க விடணும். லாத்தியா வதக்கும். ஓகே அக்கா அதை எவ்வளவு நேரம் அரைக்கணும்? லாத்தியாகிற வதக்கும் அவைக்கணும். ஓகே ஃப்ராத்தியானா லைக் அது ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்குமா? ஓகே அப்புறம் வந்து இட்லி ஊத்தணும்ல. அப்புறம் எடுத்து டப்பால போட்டு உப்பு போட்டு எனக்கு ஒரு க்வெஸ்சன். அடுத்த கேள்வி. இப்ப மாவு இருக்கிட்டு சூடா இருக்கு. இல்லக்கா அது வந்து இல்ல எந்த டெம்பரேச்சர்ல ஊற வைக்கணும்? கோல்ட் டெம்பரேச்சரா ஹாட் டெம்பரேச்சரான்னு கேட்டேன். ரூம் டெம்பரேச்சர் தேஜு. ஓகே நார்மல் டெம்பரேச்சரா? ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. சரி ஓகேக்கா.